உட்காந்துக்கிட்டு பேசுறதை பத்தி முதலாவது என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நின்றுட்டு பேசினாங்க, எனக்கு முடியல, அவ்வளோதான், கஷ்டம் பேச்சு நிற்கும் ரைட்டு. ராஜேந்திரன் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு, மொழிபெயர்ப்பு குறித்தும் சொன்னாரு. எப்பவுமே ரொம்ப மொழிபெயர்ப்புகளை பற்றி மிக கூர்மையான ஒரு பார்வை ராஜேந்திரனுடையது. அது தினமணியில் அவர் கட்டுரைகளாக எழுதின பொழுதும் அதை நான் வந்து கவனிச்சிருக்கேன். அப்புறம் தமிழச்சி எப்பவும் போலவே எந்த வேலையை கொடுத்தாலையும் ரொம்ப திருத்தமாக பர்ஃபெக்டாக ஸ்கூல் கேர்ள் மாதிரி பண்ணிடும் அது. ஸோ அதே மாதிரி இப்போவும் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து அழகாக சொல்லுது. அதே இப்போ செஞ்சிச்சு. என்னை பொறுத்தளவுலையும் சொல்கிறதுக்கு ஒன்றுதான் இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னாக்க தமிழ் இலக்கியம் குறித்து பேசுகிற மேடைகள், அதில் பேசப்படுகிற விஷயங்கள் சமீப காலமாக பெரிய கவலையவே எனக்கு உண்டாக்குது. அந்த மாதிரியான ஆரோக்கியம் இல்லாத கருத்துக்கள், சமூக மேம்பாடு பற்றிய சிந்தனை இல்லாத ஒரு இது, தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியாக பேனா பிடிக்கிறவர்கள் நினைக்கல் ஆகாது, ஆனால் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனை ஏற்படுது. அப்போ தான் வந்து அண்ணாச்சியை பார்க்கும்போது, அந்த ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால் அதை முத்து வந்திருக்காரு, இன்னும் நிறைய பேர் அந்த சமயத்தில் எங்களோட பயணம் பண்ணவங்கலாம் இருக்காங்க இங்கே. நாங்கள் வந்து எப்படி ஒரு சூறாவளியாக தமிழ்நாடெல்லாம் சுற்றினோம், எந்த மாதிரியான இலக்கியங்களை வந்து சொன்னோம். அவர் மகேந்திரன் கூட இருந்திருக்காரு, அந்த நல்ல இலக்கியங்கள் வரணுன்றதுக்காக வேண்டி எவ்வளவு பேச்சுகள், எவ்வளவு இரவு முழுவதும் நீடித்த அந்த கலை இலக்கிய இரவுகள், அந்த மாதிரியான அந்த நினைவுகள் எல்லாமே என் மனசில் வந்து இப்போ அலை போல் ததும்புகிறது. அதனால் ஒரு ஆரோக்கியமான எழுத்து, ஆரோக்கியமான இலக்கியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இலக்கியம் என்பது எல்லைகளை கடப்பதாக இருக்கணும், எல்லா தேசங்களின் எல்லைகளை கூட கடந்து செல்லக்கூடியதாக இங்கே இருக்கணும். இப்போ பேர்லிஸ்பக்கில் வரக்கூடிய ஒரு தாய் கஷ்டப்பட்டாக்க நமக்கு இங்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய ஒரு பாத்திரம் கண்ணீர் வடித்தால் நம்மளுக்கு வேதனை ஏற்படுது. அதே மாதிரி மேகாலயாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு கதை எழுதுகிறாங்க, நம்மளுக்கு சங்கடம் உண்டாக்குறது. ஷெகாவினுடைய பாத்திரங்கள் நம்மளை அழச் செய்கின்றன, சிரிக்க செய்கின்றன. ஸோ இதுக்கெல்லாம் வந்து மொழியோ அல்லது நாடோ நகரமோ இது எல்லாத்தையும் கடந்து அதை அனைத்தையும் பிளந்து கொண்டு இந்த மானுடம் என்கிற ஒரு பெரிய சமூக பரப்பை ஒன்றிணைத்து அவர்களை மேல் நோக்கி இழுத்து செல்வதாக இருக்கக்கூடியதான் இலக்கியம். அத்தகைய இலக்கியங்களை படைக்க வேண்டும். அப்படி அந்த இலக்கியங்கள் எந்த மொழியில் வந்தாலும் அதை நாம் வந்து சுவீகரித்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான இலக்கியத்தை இளைஞர்கள், இளம் பெண்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் தான் நோக்கமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தமிழ் சூழலில் நிறைய இளம் பெண்கள் எழுதுகிறார்கள், அது ரொம்ப சந்தோஷம் தருகிற ஒரு விஷயமாக இருக்குது. அவங்களுடைய எழுத்து வந்து மிகவும் கூர்மையாகவும் துணிச்சல் வாய்ந்ததாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் எழுதுகிறாங்க. இப்போ ஒரு மாதிரி சங்க காலத்தில் நிலவிய ஒரு நிலைமை மாதிரியான ஒரு நிலை, அந்த பக்கம் ஒரு கோல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர் ஒரு பக்கம் எழுதுவார், இந்த பக்கம் ஒரு கனியன் பூங்குன்றனார் எழுதுவார், அந்த பக்கம் ஒரு தலையாங்கானத்தின் சிறுவென்ற நெடுஞ்செழியன் எழுதுவார், அப்புறம் இந்த மோசிகர்னார் ஒன்றத்தில் எழுதுவார். ஸோ இந்த மாதிரியாக அடுப்பில் வந்து வேலைக்கீரையே உப்பிலி உண்ணக்கூடிய ஒரு வறுமையில் வாழக்கூடிய ஒரு பெருஞ்சித்தரனாரும் அதில் எழுதுவார், ஒரு மன்னனும் எழுதுவான். அந்த மாதிரியாக இன்னைக்கு தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், ஒருத்தர் சயின்டிஸ்ட்டு, ஒருத்தர் ஸ்கூல் டீச்சரு, ஒருத்தர் வந்து ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு, ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, எல்லாருமே வந்து பிரமாதமான தமிழ் எழுத்தாளர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு அமைந்திருக்கிறது, அது ரொம்பவும் ஆனந்தம் தரத்தக்கதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு இது. இந்த இதில் இந்த மேடையில் முக்கியமாக நான் என்ன சொல்லணுன்னாக்க, நம்ம பிரியாவே நான் வந்து பாராட்டணும். நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறதில்ல, எனக்கு நான் அங்கே போனேன், நான் ஒரு நாடகம் மாதிரி எல்லாரும் வந்து என்னையே பார்க்குறாங்க, எனக்கு வருத்தமாகிடுது, எனக்கு நடக்க முடியாமல் தள்ளாடி நான் நடந்து வர்றது ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு, அதனால் நான் வர்றதில்லை. பட் பிரியா வந்து சின்ன குழந்தையாரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை,
ஸோ அது வந்து எழுதியிருக்குது அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது நான் சொன்னது மாதிரி தான் மருத்துவத்துறையிலிருந்து கொண்டு பாருங்க, அவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சு விடுறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு, ஒவ்வொரு நிமிஷமும் பணம். அந்த பக்கம் போனால் சும்மா சாதாரணமாக பிரசவத்துக்கு வந்திருக்கிற ஒரு அம்மாவை படுக்க வச்சு சிசேரியனை பண்ணிட்டோம்னாக்க 20,000 பதிலாக 1.5 லட்சம் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத சகஜம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கி நம்ம டாக்டர் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. அதை அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு டாக்டருக்கு படித்த பிள்ளை இந்த இதுவை எடுத்து அண்ணாச்சியுடைய இந்த புத்தகத்தை எடுத்து மொழிபெயர்க்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக எனக்கு இருந்தது. அப்போ தான் வந்து உனக்கு பணம் பற்றிய மதிப்பு என்ன, இலக்கியம் பற்றிய மதிப்பு என்ன, அப்புறம் தாத்தா மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, தாத்தா இஸ் மை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒரு பேச்சுக்காக நிஜமாகவே அப்படி நினைக்கிது. அதனால தான் எழுதுது. எல்லாரும் சொல்கிறீங்க, அதாவது ஒரு நம்ம ராஜேந்திரன் தான் சொல்கிறாரு, எல்லாரும் வந்து அவர் எழுதுறாரு, அவங்க பேத்தி எழுதுது, அவங்க தங்கச்சி எழுதுது, அவங்க அத்தை பேசுது, எல்லாம் இப்போ பெரிய பிரமாதமான குடும்பமாக இருக்குதுன்னெலாம் சொல்கிறாரு அவர். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அது மாதிரிலாம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கவே மாட்டாங்க, பெரிய தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்கள்லாம் நீங்கள் தூங்கவே மாட்டீங்களா, நாங்கள் படுக்க போகும்போது நீங்கள் புஸ்தகத்தோடு இங்கே இருந்தால் இந்த சேரில் உட்காந்துருந்ததை நாங்கள் பார்த்தோம், திரும்பி எழுந்திரிச்சு வரும்பொழுதும் இப்படி தான் பார்க்குறோம் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த புத்தகங்களாலேயே தான் வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது சமயத்தில் அப்படிங்கிறாங்க. புத்தகத்து மேலேயே உங்களால் தான் வெறுப்பு வருது என்ன நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாகவெல்லாம் கூட இருப்பாங்க குடும்பங்களில், சரிங்களா. அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை, ஏன்னா சமூகத்துக்கு எல்லோரும் தான் தேவையாக இருக்குது. எல்லாருமே பல்லக்கில் ஏறுறவங்களாக இருக்க முடியாது, சில பேர் பல்லக்கு தூக்குறவங்களாகவும் இருக்கணும். எல்லாருமே எழுத்தாளராக இருந்தால் படிக்கிறதுக்கும் சில பேர் தேவைதானு. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் உற்பத்தி பண்ணுவாங்க சில குடும்பங்களில், நான் அந்த மாதிரியான ஆள் நான். ஸோ அப்படி தான் வந்து அண்ணாச்சிக்கு அப்படி வாய்ச்சிருக்கு. இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஃபேமிலி வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பழைய காலத்தில் ஒரு படம் வந்துச்சு சவுண்ட் ஆஃப் மியூசிக்னுட்டு, குடும்பத்தில் எல்லாரும் பாடுவாங்க, வில்லனா மரவனும் பாடுவான், அவன் வந்து அப்போ தான் இல்லை ஆனால் அவனும் பிரமாதமாக இசையை பாடுவான். அந்த மாதிரியாக அண்ணாச்சிக்கு வந்து இவங்க மட்டும்தான், மதனி மட்டும்தான் இவரை விட்டுட்டு பேசாமல் இருக்காங்க, மற்ற எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு எழுதுறதுக்கு வந்திருக்காங்க, எழுதுவாங்க. பாப்பா வந்து ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கு. இட்ஸ் சச் எ பிரீசி ஸ்டைல். ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷன்ஸை பற்றி இருக்குது பார்த்தீங்களா, இவர் சுமதி ஒரு கருத்து சொன்னாங்க, கோட் பண்ணாங்க எல்லாம் ரைட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியல எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை விதமான மொழிபெயர்ப்பு பற்றிய தத்துவங்களும் இருக்குது, மொழிபெயர்ப்பு பற்றின எண்ணங்களும் இருக்குது. நான் வந்து சாகித்ய அகாடமி இது ஜெர்மன் மேக்ஸ்முல்லர் பவன் இணைந்து ஒரு மொழிபெயர்ப்பு பட்டறையை நடத்தினாங்க. நம்ம வள்ளிக்கண்ணன், அசோகமித்ரன், ஜெயகாந்தன் அவங்கெல்லாம் இருந்து நடத்தின அந்த மொழிபெயர்ப்பு பட்டறையில் நானும் இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் மொழிபெயர்ப்பு பற்றி ஏராளமான விஷயங்களை வந்து ஒரு மொழிபெயர்ப்புக்கான கல்லூரியில் சேர்ந்து படிப்பது மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு அந்த பட்டறை எனக்கு வந்து கொடுத்தது. அதனால் சொல்கிறேன், எத்தனையோ விதமான மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படின்னுட்டு கேரளாவில் ஒரு கவிஞர் இருக்கிறார், சில படங்கள் எல்லாம் கூட நடிச்சிருக்கிறார் அவர், நல்ல ஆங்கிலம் பேசுவார் தான். ஆனால் அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் ஏன் இந்த இதை மொழிபெயர்க்கலாமே, நீங்களும் ஒரு கவிஞர் தானே, நீங்கள் அதை மொழிபெயர்த்திருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், மொழிபெயர்ப்பதற்கு 2 மொழிகள் மட்டும் தெரிந்தால் போதாது, அந்த யாரை நான் மொழிபெயர்க்க பெயர்க்கிறோனோ அவரை நான் நன்றாக தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உங்களால் அவங்களோட நேரடி பரிச்சயம் செய்து கொள்ள முடியவில்லை, வாழும் காலம் வேறுபடுகிறது அப்படின்னா கூட அவங்க வாழ்ந்த சூழல், அவங்க என்ன நோக்கங்களுக்காக அதை எழுதுனாங்க அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் வந்து மனசில் வாங்கிக்கிட்டு அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது வந்து நியாயமான மொழிபெயர்ப்பாக இருக்கும். ஆசிரியரோடு சேர்ந்து பயணிக்கிற, அவருக்கு நியாயம் செய்கிற ஒரு மொழிபெயர்ப்பாக அது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து வேர்ட் பை வேர்டு நீங்கள் மொழிபெயர்த்தீங்கன்னு சொன்னாக்க அது வந்து நல்ல மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை வந்து சொன்னார். எனக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகத்தான் பட்டது. அப்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம பிரியாவுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் பக்கத்துலேயே இருந்திருக்காரு, அவரோட ரெஃபர் பண்ணி விஷயங்களை பேசிக்கலாம், விவாதிச்சுக்கலாம், அவர்கிட்ட இருந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழிபெயர்ப்பை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தலாம். அது மாதிரிலாம் செஞ்சு எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு லகுவாக படிக்க முடியுது, அது வந்து ஒரு நல்ல விஷயமாக
தெரியுது. மேலும் பல இலக்கிய முயற்சிகளில் பிரிய ஈடுபடுவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ சாமர்செட் மாம், செகாவ் போன்றவர்களெல்லாம் வந்து டாக்டர்ஸ் தான். அதாவது ஒருத்தன் டாக்டராக இருக்கிறவனுக்கு கிடைக்கிற மாதிரியான பாத்திரங்கள், சம்பவங்கள் மற்ற எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்சிது, ஆனால் அது கிடைக்குமான்னு தெரில. அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கிடைக்கும். ஸோ அவங்க ஒரிஜினலாக கூட எழுதலாம், க்ரியேட்டிவாக கூட அவங்க வந்து எழுதலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே பிரியாவிடமிருந்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பிரத்யூஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அண்ணாச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு முன்னால் பேசிய அற்புதமான பேச்சாளர்களுக்கெல்லாம் வந்து உண்மையில் அது பெரிய ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ராஜேந்திரன் மாத்தியர் வேலையை விட்டு பல காலம் ஆச்சு, ஆனாலையும் ஒரிஜினலையும் ஒருத்தையும் வச்சு இப்படிலாம் திருத்தலாமா? பழக்கம் போகவே போகாது. அதனால் அது மாதிரி ஆகவே அதெல்லாம் அந்த அந்த வாய்ப்பெல்லாம் வந்து அதை காணக்கூடிய ஒரு பெரிய பேர் எனக்கு பிரியாவால் கிடைச்சது. பிரியா தொடர்ந்து நீங்கள் வரணும் வரணும் ஆண்டி, ஆண்டி வரணும் வரணும் ஆண்டின்னு இது வரைக்கும் ஒரு 100,000 தடவை பேசியிருக்கோம் அது. ஸோ அதனால் பிரியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பிரியா, வாழ்த்துக்கள்.